ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி எங்கள் ஊரில் வியாழ சந்தைக்கு தான் போக போகிறேன். நீங்களும் என்னோட வாங்க, எங்கள் சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் ஊர் சந்தைக்கு போகிற என்ட்ரன்ஸு. இப்போ சந்தைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இந்த சந்தைக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, அதனால் ஸ்கூல் குழந்தைங்களாம் நிறைய போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம சந்தைக்குள்ளே போய் காய் வாங்க ஆரம்பிச்சிடலாம். போன உடனே நம்ம சந்தையில் வந்து காய் வாங்கக்கூடாது, ஃபுல்லாக ஒரு ரெண்டு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் காய் வாங்கணும். நம்ம போறப்பயும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, கண்ணு வா கண்ணு, தக்காளி 20 ரூபா, முருங்கைக்காய் 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காயையும் சொல்லி அதோட ரேட்டையும் சொல்லுவாங்க. நான் போறப்பெல்லாம் அதை நல்லா காதில் வாங்கிக்கிட்டே போவேன். அப்புறம் எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் மட்டும் நான் போய் வாங்கிக்குவேன். சப்போஸ் நீங்கள் ஒரு சுத்து சுத்துறப்ப பாதியிலே நின்றுட்டீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற அக்கா உங்களுக்கு அந்த காயை விற்காம உங்களை அந்த கடையை விட்டு நிகரவே விட மாட்டாங்க. அதனால் நான் நிற்கவே மாட்டேன், சுற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் பொருள் வாங்க ஆரம்பிப்பேன். இப்போ இங்கே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு, அதனால் இந்த அண்ணா கடையில் வாங்கிட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு கடையை போய் பார்ப்போம். இன்றைக்கி என்னன்னே தெரியலங்க, போகிற எல்லா கடையிலையும் காய் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரேட்டும் கொஞ்சம் நார்மலான ரேட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு எந்த கடையில் வாங்குறதுனே ஒன்றுமே புரியல. அப்புறம் இந்த வழியாக போகிறப்ப எங்கள் வீட்டுக்கார் ஏ அங்கே போகாத அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் போயே தான் ஆகணும்னு சொல்லி அங்கே போனோம்னா நமக்கு பிடிச்ச பஜ்ஜி மிளகா எப்படி வாங்காமல் வர்றது, அதனால் வாங்கிட்டேன், இதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரர் அந்த வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் விடுவேனா, போய் வாங்கியாச்சு, தட்டு நிறைய வாங்கி கொட்டியாச்சு. வீட்டுக்கு போன உடனே முதல் வேலை நம்ம மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச காய் வேறு எந்த கடையில் இருக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றா தேடி போய்கிட்டே இருந்தேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிடச்சிதுங்க எனக்கு பிடிச்ச சிகப்பு கொடமிளகா. நான் இதான் தேடிக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி கொடமிளகாலாம் கிடைக்கும். இந்த டைம் என்னென்னா சந்தையிலே கிடச்சிச்சு, விடுவேனா உடனே அதையும் 1/2 கிலோ வாங்கி போட்டுட்டு அடுத்த நாள் நூடுல்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் வாங்கிட்டேன். ஏன்னா இந்த பசங்கள்லாம் கலர் கலராக மிளகா கொடமிளகாயை கட் பண்ணி போட்டு சமைச்சாதான் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. அதனால் நான் இதை வந்து அடிக்கடி தேடி வாங்குவேன். அடுத்து நம்ம போய் தக்காளி வாங்கிடலாம். அந்த காய் மிளகாய் எடுக்கிறேப்பா. இந்த சந்தைக்கு ஆப்போசிட்டில் தான் நான் படித்த ஸ்கூல் இருக்குது. நான் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் இந்த சந்தைக்கு அடிக்கடி வருவோம். எங்களுக்கு பிடிச்சதா நிறைய பொருள் இருந்துச்சுன்னா அது இந்த கேக்கு பன்னு இந்த மாதிரிலாம் நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். அந்த டைமில் மட்டும்தான் இங்கே அந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்பாங்க, மற்ற நாட்கள்லாம் இருக்காது. அதனால் அதுக்காகவே அடிக்கடி இந்த சந்தைக்கு வருவோம். ஏன்னா ஆப்போசிட்டில் தானே ஸ்கூல் இருக்குது, அதனால் பக்கமாக வந்து வாங்கிக்குவோம். பாருங்கள் இந்த பீக்கிங்கை வந்து இவ்வளோ பீக்கிங்கை வந்து 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க, எதுவுமே முத்தவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இங்கே வந்த மாதிரி நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக தான் நாங்கள் அடிக்கடி வந்து சந்தைக்கு வருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தைக்கு போன அனுபவம் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அடுத்த கடைக்கு போகலாம். இந்த அக்கா என்ன வச்சுருக்காங்க, காலிஃப்ளவர். இது வேணாங்க, இது இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். அடுத்த கடையை போய் வருவாங்க. லெமன் இதுவும் வேணாம். ஆனால் காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்தா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டேன். கீரை வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. சரி கீரையும் புதினாவும் கொத்தமல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் புதினாலாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு கத்தைனா கை நிறைய இருக்கும், அதுதான் வந்து 10 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இதுவே இந்த பாட்டி வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கொத்தமல்லி 1 கத்தை, புதினா 1 கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்காகவே வாங்கிட்டு வந்தாச்சு. போகிற வழியெலாம் தக்காளி சும்மா கண்ணை பறிச்சுட்டே இருக்குது. ஆனால் தக்காளி லாஸ்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக வாங்கிக்கலான்னு காய்கறி தான் வாங்க போனேன். முருங்கைக்காயெலாம் நல்லா சீப்பான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போது சீசன் நினைக்கிறேன், அதனால் முருங்கைக்காய் எங்கே பார்த்தாலும் இருந்தது. சரி கத்திரிக்காய் பார்த்தங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, குட்டி குட்டியாகவும் இருந்துச்சு. சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். இப்போ எல்லாமே வாங்கியாச்சு, நம்ம இனிமே வந்து தக்காளி வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்க. இங்கே வந்து 1 கிலோ வாங்கினா 30 ரூபாங்க, 2 கிலோ வாங்கினா 50 ரூபா. அதனால சரி நம்ம 2 கிலோவாக வாங்கிக்கலாம், தக்காளிலாம் வாங்கி போட்டால் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கிட்டுருக்கேன். அப்படியே லட்டு லட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தக்காளியும் நம்ம வீட்டில் கிச்சனில் எந்த பொருள் தீருதோ இல்லையோ, ஆனால் தக்காளி மட்டும் எவ்வளோ வாங்கி போட்டாலும் தீந்துடும். அதனால அப்பப்போ தக்காளி வாங்குற வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம் எல்லார் வீட்லேயும். நாங்கள் வந்து வீட்டில் புளி வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால வந்து தக்காளி வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே 2 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கு தான் வாங்குவோம்.
அதனால எனக்கு ஓகேவா இருந்துச்சு, சரி 2 kg வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கடையில் வேற என்ன வாங்கலாம்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். கருஞ்சுரக்காய் வந்து இந்த அண்ணன் கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதாவது பிஞ்சு காயாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், முட்டைக்காயும் இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக பிஞ்சு காயாக இருந்துச்சு. எவ்வளோங்கண்ணா அப்படின்னு கேட்டேன், 10 ரூபா தான் அப்படின்னாரு. சரி வழக்கமாக நம்ம 20 ரூபா கொடுத்து தானே வாங்குவோம், 10 ரூபாய்க்கு பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அந்த காயை எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு இவர். ஆனால் பூ வந்து இந்த அண்ணா கடையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு, அதனால நான் சுரக்கா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எடுத்து எடுத்து பார்த்தேன், அவரும் குறைக்கிற மாதிரி தெரியல. சரி இதுதான் கொஞ்சம் நார்மலான ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கியாச்சு. நான் வந்து இன்னைக்கு சந்தைக்கு வந்து 4:30 வந்திருக்கேன். இதுவே ஒரு 6 மணிக்கு மேலே வந்தோம்னா காய்கறியெல்லாம் இன்னும் பாதி விலையில் குறைவாக வாங்கலாம். ஏன் அப்படி குறைவாக தராங்கன்னா, காய்கறியெல்லாம் மறுபடியும் மூட்டை கட்டி அதுக்கு தனியாக காசு கொடுத்து வண்டியில் வந்து கொண்டு போகணும். அதனால வந்த விலைக்கு அவங்க வந்து வித்துட்டு போயிடுவாங்க, ஒரு நார்மலான ரேட்டுக்கு வித்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நம்மளால் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா வீட்டில் பையன் இருப்பான், அவனை பார்த்து கால் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் எப்பவுமே 4 மணி 4:30 வந்துடுவேன். அப்புறம் எங்கள் ஊர் சந்தையில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த குட்டி வடை தாங்க ஸ்பெஷலு. இந்த சந்தைக்கு வர எல்லாருமே இந்த வடையை வாங்காமல் போக மாட்டாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த சந்தையிலேயே இந்த அண்ணா ஒருத்தர் தான் இந்த வடை போடுறாரு, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே இந்த அண்ணா தான் இந்த வடையை விட்டுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். வீட்டுக்கு போகிற வழியில் வந்து அழகாக பாலம் இருந்துச்சு, பாலத்துக்கு பக்கத்துலேயே தண்ணி பச்சை பசேல் இருந்துச்சு. இறங்கி 2 ஸ்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் அழகான ஊர். நம்ம இப்போ வந்து மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என் ஃப்ரெண்டோட கடை இருக்குது, வாங்க அங்கேயே போய் அவளை பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு கடை ஃப்ரெண்டு கடை வந்துருச்சு, கோயில் அவள் கடையில் தான் இருக்கா. என்ன சொல்லும், 25 அது ஒரு 12, 37 இது ஒரு 10, 47 ரூபாய்ச்சு. முதலீடு போட்டு நான் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன், போயிட்டா சந்தைக்கு விசாலக்காமல் சந்தைக்கு போயிருக்கேன். சாரிலாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம். சரி சந்தையில இருந்து எங்களுக்கு என்ன வேண்டும் இருந்தா சொல்லு. பாரு வடை சாப்பிடுறீச்சு எல்லாம், வடையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். அத்தா ஐஸ் சீக்கிர இல்ல, நாங்க உங்களால இன்னைக்கு பேச மாட்டோம். சொல்லுமா, டூ சொல்லுங்க. நோ சொல்லிரு, அம்மாட்ட நோ சொல்லிரு. தானிகே வேலனோட கடை இருக்குதே, நீ வந்து மதிக்காம சந்தைக்கு போயிருக்கடா. சந்தையில போய் அழுகி போனது வாடி போனது வாங்கிட்டு வந்திருப்பான, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காய் வச்சிருக்கேன். சொல்லுடி, அத்த கூட இனிமேல் பேச மாட்டோம், வீட்டுக்கு வரவும் மாட்டேன். சொல்லு எல்லாம் பேசல, சாவாயமா பாரு. அடுத்த வாரம் சந்தைக்கு போறேன் போக வேணாங்கிற பாரு ஊரை சுத்திட்டு இருந்தியான்னு கேளு. பாய் சொல்லு அப்பாவுக்கு. எங்க அம்மா கூப்பிடு, அம்மா எங்க மயிலு, அம்மா எங்க வச்சிட்டு போற பாய். தக்காளி எவ்வளவு வினிதா சந்தையில? 1 கிலோ 30 ரூபா கோயிலா. 30 ரூபாயா? 2 கிலோ வாங்க 50 ரூபா. 1 கிலோ 30 ரூபா ஓட்டு வாங்கிருக்கேன், ஒரு கிலோவே 25 ரூபாய்க்கு போட்டிட்டு இருக்கிறேன். ஏ அவன் நாட்டு தக்காளி ஒரு நாளில் அழுகி போயிருக்கு, நஷ்டமாயி போச்சு. நாட்டு தக்காளி ஒரு நாளில் அழுகி போயிருந்தேன், எவ்வளவு லட்டாட்டு பழ வச்சிருக்கோம். லட்டு இதுதான் லட்டு, கோகிலா கடை லட்டு பாருங்க. நாளைக்கு அந்த தக்காளி பொறப்போறன்னு வருதான்னு வரு. என்னடி சாம பண்ற, காலையில பொறப்போறன்னு வருந்திருக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு விடுதா, என்னோட சாம பழிக்குதா இல்லையான்னு பாரு. அப்ப இந்த தக்காளி வேஸ்டா? ஆமா தக்காளி பாரு, பாருடா உங்க அம்மா எப்படி சொல்றானு. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. ஆமா ஆமா, தக்காளி வேற எப்படி மடலாட்டும், மடலாட்டு இருக்குதாமா.
சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வேலைங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.